كلام. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேள்விகளுடன் அவளாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னத்துல் வல் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரியின் முதல்வருமான மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆலி மதரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் என்ன கேள்வி எழுதுறாரு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க ரேஷ்மா விருதாச்சலத்திலிருந்து பேசுவாங்க. எங்க இருந்துமா? விருதாச்சலத்திலிருந்து. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க, அதிர்த்து இருக்காங்க விளக்கம் தருவதற்கு. இப்ப வந்து எனக்கு புருவம் வந்து ரொம்ப கட்டா இருக்கனால த்ரெட்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி செய்யறது நல்லதா? அது மட்டும் இல்லாம அரபி நாடுகள்ல வந்து அவ்வளவு நம்ம இதை அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா அவங்க வந்து த்ரெட்டிங் செய்வாங்க. புருவம், ஹலோ, உங்க கேள்வி இன்னொரு முறை கேள்மா. இல்லங்க, த்ரெட்டிங் பண்றது சரியா தவறா? இதுனா அரபு நாடுகள் எல்லாம் த்ரெட்டிங் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா முஸ்லிம் நம்ம இதை ஃபாலோ பண்ணி த்ரெட்டிங் செய்றாங்க, இந்த மாதிரி செய்யறது நல்லதா? சரிம்மா சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். அவர்கள் புருவம் வலிக்கிறது பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. புருவம் வலிக்கிறது சரியா? அவங்க புருவம் ரொம்ப கட்டையா இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மேலும் அரபு நாடுகள் எப்படி செய்யறாங்களே அதை பத்தி கேட்டிருந்தாங்க. உங்களுடைய கேள்வி, பெண்கள் இப்ப சமீப காலமாக புருவம் உடைய ஒதுக்குறாங்க, இது மார்க்கத்தில் ஆகுமானதா? கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இதை செய்யத்தானே செய்கிறாங்க என்று நீங்கள் கேள்வி வச்சிருக்கிறீங்க. மார்க்கத்தில் ஒன்று கூடுமா கூடாதா என்பதை நிர்ணயிப்பது குர்ஆன் ஹதீஸு தான். இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் தருகிற இமாம்களுடைய கருத்துக்கள் தான், இதுதான் நமக்கு தீர்வை தரும். அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க என்பதெல்லாம் மார்க்கமாகி விடாது. இப்போ அரபு நாடுகளில் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அரபு நாடுகள் செய்வதெல்லாம் மார்க்கம் கிடையாதுல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அத்தீவுல்லாஹ் அல்லாஹுக்கு வழிபட்டு நடங்க, வாத்தியோ ரசூல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடங்க, வ உலில் அம்ரி மின்கும் உங்களில் கல்வி ஞானம் உள்ள நல்லோர்களுக்கும் வழிபட்டு நடங்க என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம பின்பற்ற வேண்டியது குர்ஆனையும் ஹதீஸையும் தான். மனிதர்களே இல்லை, அந்த நாடு இந்த நாடு, இப்போ சவுதியை பின்பற்றுங்க அப்படின்ற அல்லாஹு தஆலா சொல்லலையில, அரபு நாட்டை பின்பற்றுங்கன்னு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையில. இப்போ குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு குர்ஆன் ஹதீஸ் மூலம் என்ன தீர்வு என்று நம்ம பார்க்கணும். இப்போ புருவ முடி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, லஅனல்லாஹு அன்னாமிசாத் வல் முத்தனம்மிசாத், முகத்திலே இருக்கக்கூடிய முடியை எடுத்துவிடும் பெண்களை அல்லாஹு தஆலா சபிப்பானாக. முகத்திலே இருக்கக்கூடிய ஒரு முத்தனமேசாத், அதுக்கு அடுத்து நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முகத்திலே இருக்கக்கூடிய முடியை எடுத்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹு தஆலா சபிப்பானாக என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புருவ முடி என்பதும் முகத்திலே இருக்கக்கூடிய முடிதான். அப்போ முகத்திலே இருக்கக்கூடிய முடியை எடுப்பது அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே அந்த புருவ முடியை எடுக்கக்கூடாதுங்கிறத நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இயற்கைக்கு மாற்றமான வகையில் பெண்களுக்கு முகத்திலே முடி முளைத்தால் அதை எடுத்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த பெண்களுக்கு வந்து மீசை முளைக்காது என்பது தான் இயற்கை, ஆனால் சில பெண்களுக்கு சிறிய அளவில் மீசை முளைக்கும், இதை எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். இல்லை முகத்திலையில் இருக்குது கூடாதுன்னு ஹதீஸில் வந்திருக்குதே அப்படின்னு நினைக்க தேவையில்லை, ஏன்னா இது இயற்கைக்கு மாற்றமானது. அதே போல் தாடி முளைக்காது என்பது தான் பெண்களுடைய இயற்கை. ஒரு சில பெண்களுக்கு தாடி முளைக்கிற இடத்துல ஒரு சில முடிகள் முளைத்திருக்கும், இதை எடுக்கலாமா? முகத்தில் உள்ள முடி எடுக்கக்கூட ஹதீஸ் வந்திருக்குதே அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை, தாராளமாக எடுக்கலாம், ஏன்னா அது இயற்கைக்கு மாற்றமானது. அந்த மீசை தாடி என்பது பெண்களுக்கு இல்லாமல் இருப்பது தான் இயற்கை, அது மாற்றமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஹதீஸின் பிரகாரம் குற்றவாளியாக பெண்கள் கருதப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் புருவ முடிங்கிறது எல்லா பெண்களுக்கும் இயற்கையாக இருக்கக்கூடியது, முகத்தில் இருக்கக்கூடிய முடியை எடுப்பது அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு வழிவகுக்கும் உண்டு, நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டதுனால நம்ம வந்து அந்த புருவ முடியை ஒதுக்கூடாது
அரபு நாடுகளில் பெண்கள் செய்தால் அதுவும் குற்றம்தான், அவர்களும் இந்த பாவத்திற்கு ஆளாவார்கள், அவர்கள் செய்கிறார்கள் என்பதனால மார்க்கத்திலே ஒரு விஷயம் கூடும் கூடாது என்றெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியாது. மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள், அந்த நேர் பயன்பெற்றுப்பார் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஜி? அனுமதி இருக்கா இல்லையா சொல்லி நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். அதிருத்தவர்கள் இறந்து போனவர்களுக்கு இந்த மூன்றாவது நாள் அன்னைக்கு, ஏழாவது நாள் அன்னைக்கு, பத்தாவது நாள் அன்னைக்கு, நாற்பதாவது நாள் அன்னைக்கெல்லாம் சில நல்ல காரியங்களை செஞ்சு அவர்களுக்கு அந்த நன்மையை சேர்த்து வைக்கணும். சில பேர் இதுவெல்லாம் கூடாதுங்கிறாங்களே, இது செய்யலாமா என்று நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க. தாராளமாக செய்யலாம். இன்னும் சொல்ல போனா செய்ய வேண்டும் என்று நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் கற்று தந்திருக்கிறாங்க. இப்போ மூணாவது அன்னைக்கு ஏழாவது அன்னைக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இப்போ குர்ஆன் ஷரீப் ஓதப்படுது, துவா ஓதப்படுது, அது உணவு சமைத்து மற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுவெல்லாம் மார்க்கம் செய்ய சொன்னது தான். இப்போ உணவு சமைத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சாதுபுன் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், நான் வெளியூர் போயிருந்த போது என்னுடைய தாயார் ஒஃபாத் ஆயிட்டாங்க, என் தாயாருக்கு நான் தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன், அந்த தர்மம் போய் சேருமா? இப்போ நான் வீரநாமி சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் தர்மம் செய்யுங்க, அது உங்கள் தாயாரை போய் சேரும். இந்த ஹதீது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ நம்ம குர்ஆன் ஓதுறோம், யாசின் ஓதுறோம், இதை நான் வீரநாமி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க, இக்ரவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு மரணித்தவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ குர்ஆனை ஓத வேண்டும் என்பது நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. அப்போ அதைத்தான் நாம் அங்கே செய்கிறோம். அப்போ துவாவும் ஓதுறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது முன்னோர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்று ஒரு துவாவை சொல்லி தருகிறான். ரப்பனது பிரல்லனா வலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான், இறைவனே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன் சென்று விட்டார்களே ஈமான் கொண்டவர்கள் அவருடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க என்று இந்த துவாவை இறைவன் குர்ஆனில் நமக்கு கற்றும் தருகிறான். அப்போ துவா செய்ய சொல்ல துவா செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது, தர்மம் செய்ய வேண்டும் என்று ஹதீஸ் சொல்கிறது, யாசின் ஓத வேண்டும் என்றும் ஹதீஸ் சொல்கிறது, இறந்து போனவர்களுக்காக எதை செய்ய வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தருதோ அதைத்தான் நம்ம செய்கிறோம் மூணாவது அன்னைக்கும் ஏழாவது அன்னைக்கும் பத்தாவது அன்னைக்கும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்கது தான். இப்போது இன்னொரு கேள்வி, அது செய்கிறீங்க ரைட்டு, அதை மூணில் தான் செய்யணுமா, அதுக்கு என்ன ஆதாரம், ஏழில் தான் செய்யணுமா, நாற்பதில் தான் செய்யணுமா என்று ஒரு கேள்வி வச்சுருக்கிறீங்க. அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எந்த சட்டமும் கிடையாது, எந்த விதியும் கிடையாது. நம்முடைய வசதிக்கு தகுந்தவாறு எந்த நாளிலும் இந்த நல்ல காரியங்களை செஞ்சு கொள்ளலாம். மூணாவது அன்னைக்கு செய்கிறதுங்கிறது நம்முடைய வசதிக்காக செய்து கொள்கிறோம், ஏழாவது அன்னைக்கு நாம் தேர்ந்தெடுத்தோங்கிறதுனால தான், நாற்பதும் அப்படி தான். ஒரு ஆள் மூணாவது அன்னைக்கு இதை செய்யலை, இதை ஓதலை, ரெண்டாவது அன்னைக்கு ஓதுறாரு, அல்லது மூணாவது அன்னைக்கு விட்டு விட்டு நாலாவது நாள் அன்னைக்கு ஓதுறாரு. கூடுமா? தாராளம் கூடுமே. இந்த நாளில் தான் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் அதையும் சொல்லலையில. அப்போ மூணு என்பது நான் நம்முடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொண்டது தான். அதே போல் ஏழாவது அன்னைக்கு அந்த அன்னைக்கு தான் ஓதணுமா? அப்படி இல்லை, முந்தின நாள் ஆறுலேயும் ஓதலாம், ஏழுக்கு அடுத்த நாள் எட்டுலேயும் ஓதலாம். எப்படியாவது இந்த நல்ல காரியத்தை செஞ்சு இறந்து போனவங்களுக்கு சேர்த்து வைக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இப்போ ஏழு அன்னைக்கு ஏன் ஓதுறோம்? நம்ம வசதிக்கு ஏழை வச்சுக்கிட்டோம். ஒரு ஆள் சொல்கிறாரு ஏழு அன்னைக்கு நான் ஓதலை, எட்டு அன்னைக்கு தான் ஓத போகிறேன்ட்டு, தானே ஓதட்டுமே. அவருடைய வசதி எட்டு, நம்முடைய வசதி ஏழு. ஏழில் தான் ஓத வேண்டும் என்று எந்த குர்ஆனும் ஹதீஸும் கட்டாயப்படுத்தலை. நாற்பதாவது அன்னைக்கு அப்படி தான், ஒரு ஆள் சொல்கிறாரு நான் நாற்பது அன்னைக்கு ஓதலை, முப்பத்தஞ்சு அன்னைக்கு ஓத போகிறேங்கிறாரு, ஓதட்டுமே. அவருடைய வசதிக்கு முப்பத்தஞ்சு, நம்ம வசதிக்கு நாற்பது. இன்னொரு ஆள் சொல்கிறாரு நான் நாற்பத்தி ஒன்றாம் நாளைக்கு தான் ஓதுவேன், ஆ ஓதுங்க. அதனால் இந்த நாளில் தான் ஓத வேண்டுங்கிற கட்டணம் மார்க்கத்தில் இல்லை, நம்முடைய வசதிக்கு அந்த நாட்களை வைத்து கொண்டோம், அது நம்முடைய விருப்பம்.
ஒரு ஆள் வேறு நாள் தான் வசதி சொன்னால் அப்படி வைத்து கொள்ளட்டும். ஒரு ஆள் திருமண டேட்டை முடிவு பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் இந்த அன்னைக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று குர்ஆனில் என்ன ஆதாரம், ஹதீஸில் என்ன ஆதாரம்னு கேட்டால் அவர் சொல்லுவார் என் வசதிக்கு இந்த நாளை நாங்கள் வச்சுக்கிட்டோங்க அப்படிம்பாரு. அது போய் நம்ம குறிக்கிட முடியுமா, இந்த நாளில் தான் நீங்கள் திருமணத்தை நடத்தணும், நீங்கள் ஒரு நாள் தேர்ந்தெடுத்தீங்களே ஜூன் 10ஆம் தேதி என்று, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, ஜூன் 10ஆம் தேதி என்று தான் திருமணம் நடத்தணும்னு என்ன ஆதாரம் இருக்கா உடம்பை கேட்க முடியுமா, அவர் வசதி அவர் வச்சுக்கிட்டாரு. இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும், அதனால் 3, 7, 40 எல்லாம் நம்முடைய வசதிக்காக நாம் வைத்து கொண்டவை, அந்த நாளில் ஓதலாம் இல்லை வேறு நாட்களை தேர்ந்தெடுத்தும் ஓதலாம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சரி, மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். பொண்ணு கொடுத்து பொண்ணை எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். அண்ணனும் தம்பியும் என் கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் பொண்ணை கொண்டு போய் அண்ணன் வீட்டுல கட்டலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குங்க. சரிம்மா, நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதுக்கான விளக்கத்தை தருவார்கள். அதாவது அண்ணன் வீட்டுல சம்பந்தம் செய்து கொள்ளலாமா, தம்பி வீட்டுல சம்பந்தம் செய்து கொள்ளலாமா என்று நீங்க கேட்டுக்கிறீங்க. இதை வந்து இப்படி கேட்காம பொதுவா விளக்கமாகத்தான் இது கேட்கிறேன். திருமணம் சம்பந்தப்பட்டது, ஒரு பெண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறாங்க பொழுது இன்னாறு பெண்ணு இன்னாறு, அதே போல மாப்பிள்ளை இன்னாறு, இப்ப திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிதான் கேட்கணும். ஆனாலும் கூட நீங்க கேட்டதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம உங்களை பதில் சொல்றோம். இப்ப நீங்க எந்த அமைப்புல கேட்டீங்க அப்படின்னு நினைச்சா, இப்ப நாங்க விளங்குற பிரகாரம் உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கிறங்க. உங்க அண்ணனுக்கும் ஒரு பிள்ளை இருக்குது, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ. இப்போ உங்களுடைய பிள்ளைய உங்க அண்ணனுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேள்வி வச்சு கொள்ளலாம். நீங்க கேட்ட அப்படிதான் வச்சுக்கொண்டா தாராளமாக செய்து கொள்ளலாம். இது வந்து மார்க்கத்தில் ஆகுமானது தான். அதே போலதான் அண்ணன் தம்பி, இப்போ உங்களுக்கு சொன்னோம்ல இதே சட்டம் அண்ணன் தம்பிக்கு வந்துடும். அண்ணனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோம். அதே போல தம்பிக்கும் ஒரு பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ. இவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா, அதாவது அண்ணனுடைய பிள்ளையும் தம்பி உடைய பிள்ளையும் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். இது மார்க்கறது இந்த தடையும் இல்லை. இல்லையே இது வந்து அண்ணன் தம்பி அக்கா உள்ள உறவு வரும், தங்கச்சியில் உறவு வரும், ஆனால் நடைமுறையில் அப்படி தான். உதாரணத்துக்கு அண்ணனுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான், தம்பிக்கு வந்து ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு வைங்களேன். நடைமுறையில் இந்த பொம்பளை பிள்ளை வந்து அந்த பையனை வந்து அண்ணன் தான் சொல்லுவாங்க, ஏன்னா பெரிய வாப்பா மகன் பெரியத்தா மகன் அப்படின்னு சொல்லி அண்ணன் தான் சொல்லுவாங்க. அதே போல அந்த பையனும் இந்த பிள்ளைய தங்கச்சின்னு தான் சொல்லுவாரு, ஏன்னா சின்னத்தா மக அப்படின்ட்டு. இது எல்லாம் தமிழ்ல நம்ம சொல்லி கொள்றது தான், அண்ணன் தங்கச்சிங்கிறதெல்லாம் மார்க்க இது தமிழை வைத்து கொண்ட வார்த்தை தானே, நான் வைத்து கொண்ட வார்த்தைகள் தானே இது. அதனால அண்ணன்னு சொன்னனால அண்ணன் ஆயிட மாட்டாங்க, தங்கச்சின்னு சொல்றதுனால தங்கச்சி ஆயிட மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. அதனால அண்ணனுடைய பிள்ளையும் தம்பியுடைய பிள்ளையும் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்ளலாம். அதே போலதான் உங்க அண்ணனுடைய பிள்ளையும் உங்களுடைய பிள்ளையும் திருமணம் செய்து கொள்ளலாம், மார்க்கத்திலே இதற்கு அனுமதி இருக்கிறது. தெளிவான விளக்கம் தந்திருக்கோம். இந்த நேரம் தெளிவுபட்டு நம்புறோம் இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைவேற்றுறது சொல்லுங்க. நீங்க வீட்ல தொழுவீங்க, பள்ளிவாசல்ல வர சத்தத்தை வச்சு தொழுதுட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. அப்படி சொல்லுங்க. நான் முதல் ரக்கத்தை தொழுதுட்டேன், ரெண்டாவது ரக்கத்தை தொழுவிக்கும் கரண்ட் கட் ஆயிருது பள்ளிவாசல்ல. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதிரத்தவர்கள்.
உங்களுடைய கேள்வி, நீங்க வந்து உங்க பள்ளி பக்கத்துல பள்ளிவாசல் அங்க தொழுகை நடக்குது, நீங்க வீட்டுல இருந்து கொண்டே தொழுதுக்கிறீங்க. இப்போ வந்து அந்த சத்தத்தை வச்சு நீங்க தொழுதுகிட்டே வர்றீங்க, அந்த சத்தம் கேட்டாக்கா சரியாகும். அவங்க இமாம் வந்து அல்லாஹ் அக்பர்னு சொன்னாக்கா நம்மளும் சொல்லுவோம், அவர் குனிந்தா நம்மளும் குனிவோம், அந்த ஒரு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ரக்காத்து முடிஞ்சோன்னா கரண்டு போச்சு, இப்போ அங்கே என்ன நடக்குங்கிறதே தெரியலை, சத்தம் இல்லையில. இப்போ நான் என்ன செய்து கொள்வது? ஏன்னா அவர் எப்போ குனிகிறாரு, எப்போ நிமிடுறாரு, எப்போ சலம் கொடுக்குறாரு இங்கே தெரியாதுல்ல. இப்போ ஒரு ரக்காத்து முடிஞ்சிருக்கு, ஒரு ரக்காத்துடைய நிலைமை இந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கு, எனக்கும் அந்த இமாமுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சத்தமும் இல்லை. இப்பொழுது நான் என்ன செய்து கொள்வதுங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. சரி, இப்போ சத்தம் கேட்கலை, அதனால் அந்த ரெண்டாம் ரக்காத்தில் என்ன செய்து கொள்வதுன்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. பொதுவாக இந்த தொழுகையினுடைய நிலைமையை பற்றியே பேசுவோம், சத்தமே கேட்குதுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த தொழுகை கூடுமா அப்படின்னு சொன்னால் கூடாதுல்ல, நம்ம சத்தத்தை மட்டும் வச்சுக்கலாம் பின்பற்ற முடியாதுங்க. அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது, இமாமுக்கு பின்னால் இருக்கணும். இமாமை போய் அடைவதாக இருந்தால் நம்ம பேக் சைடில் திரும்பாமலேயே இமாமை போய் அடைகிற அளவுக்கு வழிகள்லாம் இருக்கணும், அப்போ தான் கூடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு சத்தத்தை வச்செல்லாம் தொழுகை நிறைவேற்ற முடியாது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சால் அங்கே ஜும்மாவுக்கு போயிருங்க, அங்கே பள்ளிக்கு தான் போய் நீங்கள் தொழுவணும், வீட்டில் இருந்துக்கெல்லாம் தொழுவக்கூடாது. நீங்கள் சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்க ஒரு காத்து, அப்போ தொழுதிங்கல்ல அந்த தொழிலையும் கூடாது. வெறும் சத்தம் மட்டும் வந்தால் பத்தாதுல்ல. அப்போ இந்த காலத்துலாம் மைக்கு வச்சு தொழு வைக்கிறாங்க, யாரும் பள்ளிக்கு போகாமல் வீட்டில் உட்காந்தா தொழுது இல்லாமல், அதுக்கெல்லாம் நிபந்தனைகள் இருக்கிறது, அப்போ பள்ளிக்கு தான் போய் ஆகணும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் போக முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, பள்ளிக்கு போக முடியாதுன்னு வச்சுக்கிறோங்க, நீங்கள் லொகர தொழுகிற வேண்டியதுதான். அதுக்காக வேண்டி ஜும்மா தொழுதே ஆகணும்னு சொல்லி அந்த சத்தத்தை வச்சுக்கலாம் நீங்கள் தொழுதாக்கா ஜும்மாவும் கூடாது. நீங்கள் ஜும்மா தொழுதட்டமேன்னு சொல்லி லொஹரும் தொழுவாமல் இருப்பீங்க, அதுவும் ஒரு குற்றமாயிரும். அதனால் நீங்கள் ஜும்மா தொழுவராக இருந்தால் சிரமத்தோடு சிரமமாக நீங்கள் பள்ளிக்கு போங்க, அங்கே தொழுவுங்க. இல்லை என்னால் போக முடியாது அந்த சூழ்நிலை தான் இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தபடி லொஹரை தொழுது கொள்ளுங்கள். ஆனால் அங்கே தொழ வைக்கிற தொழுகையை பின்பற்றி வீட்டில் இருந்து கொண்டு தொழ வேண்டாம். இது உங்களுக்கு மட்டும் சட்டம் இல்லை, பெண்களுக்கும் அப்படிதான். சில பேர் பெண்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளியாசம் இருக்கும், அதே போல் அந்த பெண்கள் நினைக்கிறாங்க நாங்கள் பள்ளிக்கு போகிறதில்ல, அந்த பள்ளியாசல ஓதெல்லாம் கால் உழுது, தொழு வைக்கிற கால் உழுது, வீட்டிலே இருந்து கொண்டே நாங்கள் தொழுது கொள்ளலாமா என்று பெண்கள் கேட்கிறார்கள். தொழுகை கூடாது, ஏன்னா பள்ளிக்கே போகணும், இமாமுக்கு பின்னால் நிற்கணும், அப்போ தான் தொழுகை கூடும் என்கின்ற அந்த சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். உங்கள் பெயர் சொல்லுங்க ஜி. அப்துல் ரஷீத். சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க, சிறுத்தை இருக்காங்க விளக்கம் தர. ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச பிறகு ஹஜ்ரத்து இஸ்ராக்கு இடையில நபில் தொழுகையோ இல்லை ஹாஜத்து தொழுகையோ தொழுவலாமா, இல்லை இஸ்ராக்கு டைம் முடிஞ்ச பிற்பாடு தான் தொழுவணுமா? சரி ஜி, நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். ஃபஜ்ர் தொழுகை முடித்த பிறகு எந்த நஃபிலான தொழுகையும் ஹாஜத்தான தொழுகையும் தொழக்கூடாதுங்கிறாங்களே, அப்படி தொழுவலாமா? அதே போல் இஷ்ராக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்குள்ளாகவும் இந்த தொழுகை நிறைவேற்றலாமா, அல்லது அந்த இஷ்ராக் தொழுகை முடித்து விட்டுத்தான் நஃபிலான ஹாஜத்தான தொழுகையெல்லாம் தொழ வேண்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. சுபு தொழுகை அதாவது ஃபர்து தொழுகை நிறைவேற்றிட்டா சூரியன் உதிக்கிற வரைக்கும் எந்த நஃபிலான ஹாஜத்தான தொழுகையும் தொழக்கூடாதுங்க. ஃபர்தான தொழுகை முடிச்சுட்டோம், சூரியன் உதயமாகலை, நேரம் இருக்குது, தொழுகிற நேரம் தான். ஆனால் இந்த சுன்னத்தை அதே போல் இந்த நஃபிலு ஹாஜத்து இதெல்லாம் தொழவே கூடாது. ஏன்னா அப்படியே நம்ம செல்லாசெல்லாம் தடுத்துருக்குறாங்க, இந்த மூணு நேரம் பொதுவாக தடுத்துருக்குறாங்க. மூணு நேரம் பொதுவாக தடைன்னு சொன்னால் சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் நடு உச்சியில் இருக்கிற நேரம், சூரியன் மறைகிற நேரம், எந்த தொழுகையும் தொழக்கூடாதுன்னு நம்ம நாம் செல்லலாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட தொழுகைகளை அசர் தொழுத பிறகும் தொழக்கூடாது சூரியன் மறைகிற வரைக்கும், சுபு தொழுத பிறகும் தொழக்கூடாது சூரியன் உதிக்கிற வரைக்கும், குறிப்பிட்ட தொழுகை தான். அது என்னது இப்போ நீங்கள் கேட்டிங்களே, நஃபிலான தொழுகை, ஹாஜத்தான தொழுகை இதெல்லாம் தொழக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு ஆளுக்கு கல்லா தொழுகை இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, அதை தொழுவலாம். சுபு தொழுதுட்டாரு, சூரியனும் உதிக்கலை, இந்த நேரத்தில் விடுபட்ட கல்லா தொழுகை இருக்குது, அதை தொழுவலாமாண்டா அதை தொழுவலாம். அதுபோல் ஜனாசா தொழுகை, ஜனாசா வந்தது சுப தொழுதாச்சு, இப்போ ஜனாசா வருது, அதுபோல் அசர தொழுதாச்சு, ஜனாசா வருது, ஜனாசா தொழுகை தொழுவலாமாண்டா அந்த தொழுகை தொழுவலாம், இந்த சுபுக்கு பிறகும் அசருக்கு பிறகும். ஆனால் நஃபிலான ஹாஜத்தான அந்த தொழுகையை தொழக்கூடாது. அதனால் இப்போ சுபு தொழுதுட்டோம்,
அது பண்ண நஃபில தொழுவானா ஹஜ்ஜும் தொழுவானா, இது சூரியன் உதிக்கிற வரைக்கும். சூரியன் உதித்த பிறகு ஒரு 20 நிமிடங்கள் எந்த தொழுகையும் தொழக்கூடாதுங்க. ஒரு சூரியன் வந்து ஒரு ஈட்டியுடைய அளவிற்கு உயர்கின்ற வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அதனால தான் இந்த இஷ்ராக்குடைய நேரம் அப்படிங்கிறத சூரியன் உதித்து 20 நிமிடங்கள் கழித்து தான் எழுதி வச்சுருப்பாங்க. இஷ்ராக்குடைய நேரம் சூரியன் உதித்து 20 நிமிடங்கள் எதுவும் தொழ வேணாம். அது பிறகு இஷ்ராக்குடைய நேரம் வருது. இப்போ நீங்கள் வந்து நஃபிலோ ஹஜ்ஜத்தோ தொழுவலாம். இந்த இஷ்ராக்குடைய நேரம் வந்துருச்சு பாருங்க. அப்போ இஷ்ராக் தொழுகை தொழுது விட்டு தான் நஃபிலை தொழ வேண்டும்ங்கிறதெல்லாம் கிடையாது. இஷ்ராக்குடைய நேரம் வந்துட்டா நீங்கள் இஷ்ராக் தொழுகையை தொழுதுட்டும் நஃபிலான தொழையும் தொழுக்கலாம், ஹாஜத்தான தொழையும் தொழுவலாம். இல்லைன்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு நஃபில தொழுகிறது அல்லது ஹாஜத்தை தொழுகிறது, அதுக்கு பிறகு நீங்கள் இஷ்ராக் தொழுகிறது, அப்படியும் தொழுது கொள்ளலாம். இப்போ இங்கே நமக்கு நேரம் தான் முக்கியம். சுபு தொழுதுட்டு சூரியன் உதிக்கிற வரைக்கும் நஃபில ஹாஜத்தை தொழாதீங்க. சூரியன் உதித்து 20 நிமிடங்கள் வர்ற வரைக்கும் எந்த தொழுகையும் தொழுவாதீங்க. 20 நிமிடம் கழிச்சுட்டா இஷ்ராக்குடைய நேரம் தொடங்குது. இந்த நேரத்தில் இஷ்ராக் தொழுதுட்டும் நஃபில ஹாஜத்தை தொழுவுங்க, இல்லது நீங்கள் நஃபில ஹாஜத்தை தொழுதுட்டும் இஷ்ராக தொழுவுங்க, ரெண்டுமே உங்களுக்கு அவமானம் இல்லை. மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். அன்பார்ந்த நேயர்களே, பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள். ஹசரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன். ஹசரத், எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.